அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்கே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, குற்ற செயல்கள் செய்துவிட்டு வெளிநாடு தப்பி செல்வோர் நேபாளத்தை தேர்ந்தெடுப்பது ஏன், இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஈஸியாக குற்ற செயல்களை செஞ்சுட்டு மல்லையாவும் நீரவ முடியும். இந்தியாவிலிருந்து நேபாள் வழியாக ஈஸியாக வெளிநாடு தப்பிச்சு போனாங்க. ஏன் இந்த மாதிரி வங்கி மோசடி, நிதி நிறுவன மோசடி, இந்த மாதிரி குற்ற சம்பவங்களில் ஈடுபடுறவங்க வந்து தப்பி செல்ல நேபாள தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்தியாவிலிருந்து மற்ற அண்டை நாடுகளுக்கு, அதாவது பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு செல்வதுன்றது வந்து கையில் நீங்கள் எவ்வளோ தான் சரியான ஆவணங்கள் வைத்திருந்தாலும் கூட பாகிஸ்தான் மாதிரியான நாடுகளுக்கு நீங்கள் செல்ல முடியாது. அதே போல் இலங்கைக்கு கடல் வழியே சென்று இலங்கையிலிருந்து வேறு வெளிநாடுகளுக்கு தப்பி செல்வது என்பதும் மிகவும் கடினம், நேரம் ரொம்ப ஆகும். எஞ்சியிருப்பது நேபாள், அது மட்டும்தான். மிகவும் சுலபமாக நேபாளுக்கு சாலை வழியாக சென்று விட முடியும். இந்தியாவிலிருந்து மொத்தம் 6 வழி வந்து நேபாளுக்கு போகிறதுக்கான பயணங்கள் இருக்குது. இதில் கோரக்பூர்லேருந்து நேபாளம் செல்வது மிகவும் எளிது. சில 100 ரூபாய்கள் செலவழித்தாலே போதும், நம்ம வந்து ஈஸியாக நேபாள் பார்டருக்கு போயிடலாம். நேபாள் செல்ல இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு விசா கிடையாது, விசா போன்ற எந்த கட்டுப்பாடும் கிடையாது. ஏனென்றால் வந்து இரு நாட்டு போக்குவரத்தும் பார்த்தீங்கன்னாலே மாநிலங்களுக்கு இடையே இருப்பது போல் ரொம்ப சாதாரணமாக வாகனங்கள் வந்து போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் வந்து இங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை வைத்து தான் வந்து நேபாள் வந்து இருக்கிறதுனால அவங்கள வந்து ஒரு செக்கிங் பண்ணுறது அந்த மாதிரியான ஒரு கட்டுப்பாடுகள் எதுவும் கிடையாது. அது இல்லாமல் இங்கே நேபாளுக்கு நிறையா துறவிகள், சாமியார்கள்லாம் வந்து அங்கே வழிபாட்டுக்கு வராங்க. அதனால் வந்து இவங்களை நிப்பாட்டி செக் பண்ணுறது செய்கிறது அந்த மாதிரியான எந்த ஒரு கெடுபிடிகளும் அங்கே கிடையாது. அதனால் வந்து நேபாளுக்குள்ளே ஈஸியாக இவங்களால் உள்ளே நுழைந்துட முடியுது. இரு நாடுகளுக்கு இடையே வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக பயணங்கள், இந்தியாவிலேருந்து மட்டும் இல்லாமல் வெளிநாட்டவர்களுக்கும் நிறையா வந்து நேபாளுக்கு ஆன்மீக பயணத்துக்கு வராங்க. அதனால் வந்து இவங்களை சோதிப்பது கிடையாது. ஆகவே இங்கிருந்து தப்பித்து போகிறதுக்காக இவ்வளோ வசதிகள் இருக்கிறதுனால குற்ற செயல்களிலும் மோசடி செயல்களிலும் ஈடுபடுறவங்க வந்து நேபாளுக்கு ஈஸியாக தரைவழி பயணமாக வந்து அங்கேருந்து அரைவின் விசா அப்படின்ற ஒரு விசா மூலமாக ஈஸியாக மற்ற நாடுகளுக்கு, தங்கள் நினைத்த நாடுகளுக்கு சுலபமாக தப்பித்து செல்கின்றனர். இப்போ புரியுதாங்க ஏன் வந்து இந்தியாவிலிருந்து குற்ற செயல்களை செய்து விட்டு வெளிநாடு தப்பி செல்கிறவங்க வந்து நேபாள வழியாக ஈஸியாக தப்பி செல்ல அங்கே ஏன் அந்த நாட்டை வந்து செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் நித்யானந்தா கூட இந்த முறையில் தான் தரைவழியாக அங்கேருந்து காரில் நேபாள் போயிட்டு நேபாளிலேருந்து கைலாசன்ற இடத்துக்கு வெளிநாடு தப்பி செல்கிறாங்க. சமீபத்தில் இந்த வழியாக சிவசங்கர் பாபா உட்பட வெளியில் தப்பி செல்ல முயன்று காவல்துறையினரை வந்து இவங்களை கைது செய்தது வந்து குறிப்பிடத்தக்கது. இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி குற்ற செயல்களில் ஈடுபடுறவங்க வந்து ஈஸியாக நேபாளை செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. வணக்கம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை நீங்கள் வந்து தெரிந்துக்கணும், உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள்